ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:4 நான் வாசிக்கிறேன். அவன் மனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ மனிதன், பழைய ஏற்பாடு காலங்களிலேயே அசைத்த ஒரு தெய்வ மனிதன். இவர் யார்? எலியா. வேதாகமத்தில் நாம் பார்க்கும்பொழுது அநேகர் ஈ என்கிற வார்த்தையில அநேகர் பெயரை தொடங்குவார்கள். ஒன்று, தொடங்கும் போது ஈ என்று தொடங்குவார்கள், இல்லாவிட்டால் சில பேர் முடிக்கும் பொழுதும் ஈயல் என்று முடிப்பார்கள். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய நாமங்களிலே ஒரு நாமம் என்ன என்று சொன்னால் ஈயல், ஏல். ஏல் என்று சொன்னால் திடமானவர் அல்லது உறுதியானவர் என்ற அர்த்தம். தேவனுக்கு இந்த ஏல் என்கிற நாமத்தில இருந்து, இந்த பெயரிலிருந்து தான் அவருக்கு ஏலோஹிம், எல்ரோயி, எல் ஷடாய், எல் எலியோன் என்று பல பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் ஏலோஹிம் என்று அவர் அழைக்கப்பட்டபடினால, எல்ரோயி என்று அழைக்கப்பட்டபடினால, எல் எலியோன் என்று அவர் அழைக்கப்பட்டபடினால, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெயருக்கு முன்பாக, இல்லாவிட்டால் தங்களுடைய பெயருக்கு பின்பாக இந்த ஈஎல்ஐ கூட சேர்த்து கொள்வார்கள். எலியா, எலிசா, எல்கானா என்று சில பேர் பெயரோடு தொடங்குவார்கள். அதே நேரத்தில் சில பேர் பெயருடைய முடிவில் பார்க்கும்போது எசேக்கியேல், தானியேல், சாமுவேல், இம்மானுவேல், பெத்துவேல் என்று அநேகர் தங்களுடைய பெயரை முடிவில் வைத்துக் கொள்வார்கள். அந்த இரண்டு எழுத்தை அப்பொழுதுதான் தேவனுடைய அந்த பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும், தேவனுடைய அனுக்கிரகம் நம்மோடு கூட இருக்கும் என்று அநேகர் பழைய ஏற்பாடு காலங்களிலே அப்படி பெயர் வைத்துக் கொண்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை தன்னோடு கூட சேர்த்து வைத்துக் கொண்ட ஒரு பெயருள்ள ஒரு தேவமணிதான் இவருடைய பெயர் எலியா. இந்த எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுடைய கோத்திரம் வேதாகமத்தில் இல்லை, அவனுடைய தாய் தகப்பனை குறித்து வேதாகமத்தை இல்லை, அவனுக்கு குடும்பம் இருந்ததா என்று வேதாகமத்தில், சிறிதெல்லாம் வேதாகமத்தில் சில விஷயங்கள் இல்லை, அது நமக்கு அவசியம் இல்லை என்று தேவன் கருதி அவன் செய்த வேலை மாத்திரம் என்ன. இன்றைக்கு நாம் மகாத்மா காந்தி அவர்களை குறித்து இந்த சமுதாயத்தில் நாம் படித்தால், அவருக்கு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவருடைய அவருடைய சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் என்று அநேகருக்கு தெரியாது. இன்றைக்கு மகாத்மா காந்திக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சரியான எல்லா விதமான காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. காரணம் என்னன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், அவர் போர்பந்தர் என்னும் இடத்திலே அவர் பிறந்தார், அவருடைய துணைவியார் பெயர் நமக்கு தெரியும், ஒரு சில குறிப்புகளை தவிர அநேக காரணம் நமக்கு தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் கூட பார்க்கும்போது ஆண்டவர் சில கதாபாத்திரங்களை குறித்து நாம் பார்க்க முடிந்து பார்த்தால், ஆண்டவர் அவருடைய கோத்திரங்களை சில சந்தர்ப்பங்களிலே சில பேருடைய கோத்திரங்களை அதிகமாக சொல்லுவார், சில சந்தர்ப்பங்களிலே சில பேருடைய கோத்திர பெயர் இருக்காது. நேரடியாக செய்திக்கு வருவார் ஆண்டவர், என்ன காரியம் நமக்கு தேவையோ அந்த காரியத்தை குறித்து நேரடியாக ஆண்டவர் பேச வருவார். இங்கே நேரடியாக எலியாவை குறித்து வாசித்து பார்த்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது திவ்ய மனுஷனாகிய எலியா, அவ்வளவுதான். பின்னும் கர்த்தர் எலியாவை கொண்டு பேசின காரியங்கள், எலியாவை கர்த்தர் கொண்டு செய்த ஊழியர்கள். எலியா அவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தாலும், ஒரு கட்டம் வரும்பொழுது, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இவ்வளவு பெரிய தேவ மனுஷன் சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம், பலவீனம் அடைந்து போகிறதை பார்க்கிறோம், பயந்து போகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த எலியா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், தான் சாக வேண்டும்,
காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. அவர் புலம்புகிறார். அவர் பிதாக்கள் யாரும் கெட்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் பிதாக்கள் எல்லாருமே நல்லவர்களாக இருந்ததினால்தான் கர்த்தர் இந்த அந்த பிதாக்களுடைய வம்சத்தில் வந்த இந்த எலியாவை கர்த்தர் ஊழியத்திற்கு என்று அழைத்தார், அவருடைய சேவையை செய்ய அழைத்தார். ஆனால் இந்த எலியாவிற்கு ஒரு பயம். என்ன பயம்? அந்த முந்தின அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால், யெசபேல் என்னப்பட்ட ஒரு பெண் எலியாவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவள் திட்டம் தீட்டின பொழுது அவளுக்கு பயந்து எலிசா இங்கே நாம் பார்க்கும் பொழுது பார்த்தால் அவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், அங்கே அவன் ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஒரு நாள் பிரயாணமாக வனாந்தரத்தில். அதே ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போவையானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். அந்த முந்தின அதிகாரத்தில் அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றின எலியா, அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆகாப் அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே யெசபேலிடத்தில் சொன்ன உடனே யெசபேலுடைய வார்த்தையை கேட்ட இவன் பயந்து கொண்டான். 3 வசனம் சொல்கிறது, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் மனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழாக உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அநேகருடைய வாய்களிலே இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஐயா, நான் பிறந்த நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரை என் வாழ்க்கையில கண்ணீரும் கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் நெருக்கங்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறது, என்னால் இதிலிருந்து மீளவே முடியவில்லை, ஐயோ நான் ஏன் வாழ்கிறேன், நான் செத்தால் நலமாய் இருக்குமே, நான் சாகிறேன் என்று சொல்லி அநேகர் இந்த காலங்களிலே கதறுகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் மடிந்து போவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் நீங்கள் நீடித்த நாட்களாய் நீங்கள் வாழ்ந்து தீர்க்காயுசோடு கூட பூரண ஆயுசோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் சாவதற்காக தேவன் உங்களை ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவே இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 18:32 வசனத்தை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளும் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்திருக்கிற நாமே சாவை தேடிக்கொள்வதற்கு தேவன் ஒரு நாளும் விரும்புவதே கிடையாது. ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதில் தேவன் விரும்புவதே கிடையாது. தாங்கள் மரணத்தை தாங்களே எடுத்துக்கொள்வதற்கு தேவன் ஒரு நாளும் அனுபவிப்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஜீவன் பரலோகத்தில் தீபமாக எரிந்து கொண்டிருந்த அவருடைய மூச்சு காற்று அவர்தான் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்தார். இந்த உள்ளத்தில் இருக்கிற தீபம், நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, உள்ளத்தில் இருக்கிற தீபம் கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது கர்த்தர் தந்த தீபம். அந்த தீபத்தை நாம் ஒரு நாளும் எடுக்க முடியாது. அந்த ஜீவனை, அந்த உயிரை நாம் ஒரு நாளும் மாய்த்து கொள்வதற்கு தேவன் ஒரு நாளும் அனுபவிப்பது கிடையாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் வாழ்ந்தது போதும், எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, எப்பொழுது என் மரணம் வரும், நான் எப்பொழுது மரித்து போவேன் என்று சாவை எதிர்பார்த்து கொண்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே,
உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சாகிற சாவை தேவன் விரும்பவில்லை. உன் ஜீவனை நீ எடுத்துக்கொள்ள தேவன் ஒரு நாளும் அதை விரும்பவில்லை. ஏன்? சாகருடைய சாவை தேவன் விரும்புவதில்லை. இங்க வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பிரசங்கின் புத்தகம் 7:17 சொல்லுகிறது, மிஞ்சின நீதிமானாய் துஷ்டனாய் இராதே. மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், பிரசங்கி 7:17, மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உனக்கென்று கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். சில சந்தர்ப்பங்களிலே கிருபையாய் கர்த்தர் எத்தனை வருடம் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கென்று ஒரு கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார், அந்த காலத்துக்குள்ளாக நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறதே. அங்கே பிரசங்கின் புத்தகம் 3:10 வாசித்து பார்த்தால், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த உலகத்திலே நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நான் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் மரணம் உண்டு. இதுவரை நான் மரிக்கவில்லை, எனக்கு மரணமே இல்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. அவர்கள் எப்பேற்பட்டவளாய் இருக்கட்டும், மரணம் ஒரு நாள் உண்டு. ஆனால் அந்த மரணம் அற்ப வயதிலே புகாதபடி, நாமே நம்முடைய மரணத்தை தேடிக்கொள்ளாதபடி, கண்ணீரும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்பொழுது இவைகளை பார்த்து நாம் விழுந்து போகாதபடி, நம்முடைய காலத்துக்கு முன்பதாக நாம் சாகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டு, இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நாம் மாற்றிக்கொண்டு, வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுது, பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீங்கள் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். வேதாகமத்தில் இந்த எலியா புலம்புகிறார், இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி புலம்புகிறார், நான் சாகிறேன், என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் சாகிறேன் என்று சொல்லி அனைவரும் செத்துவிட்டால் இந்த பூமியில் நபர் இருக்க மாட்டார்கள். சில சந்தர்ப்பத்தில் நாம் அடிக்கடி இப்படி ஜெபிப்பது உண்டு, நான் சாகிறேன்னப்பா, நான் சாகிறேன்னப்பான். ஆனால் ஆண்டவர் மாத்திர அந்த ஜபத்தை ஒருவேளை கேட்டு இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் கூட ஜீவனோடு இருக்கவே முடியாது. அதனால் எல்லாரும் சில சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலை நிமித்தமாக நான் வாழ்ந்தது போதும், சாகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதே போல இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது கூட கதறுகிறதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 31:12, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திருக்கு. தாவீதின் சங்கீதம் சொல்லுகிறது, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்துக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரும் மறந்து விட்டார்களே, இனி நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? என் தகப்பன் என்னை மறந்து விட்டார், என் தாய் என்னை மறந்து விட்டார்கள், என் கூட பிறந்தவர்கள் எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள், இந்த உலகமே என்னை மறந்து விட்டதே, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? அதனால நான் வாழ விருப்பமில்லை, நான் சாகிறேன் என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக, தேவன் உங்களை விடுவிப்பாராக. நீங்கள் சாவதற்காக அல்ல, நீங்கள் வாழ்வதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில 2012, 13, 14, இந்த 3 வருடம் என் வாழ்க்கையில வந்த கண்ணீர், எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நான் அதிகமாக அழுதது கிடையாது. சில சந்தர்ப்பங்களிலே என்னுடைய சொந்த பந்தங்களை இழந்தபோது நான் அழுதிருக்கிறேன். ஆனால் என்னை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ நான் அதிகமாக அழுததில்லை.
ஆனால் 2012 வருடம், 13 வருடம், 14 வருடம் என் வாழ்க்கையில் அந்த 3 வருடம் அடித்த புயல் காற்று இருக்கிறதே, என் குடும்பம் உடைந்து போகத்தக்கதான சூழ்நிலை, என் ஊழியம் உடைந்து போகத்தக்கதான சூழ்நிலை, என் தலை உடைந்து போய் 10 தையல்கள் போடப்பட்ட ஒரு சூழ்நிலை, என் உள்ளம் உடைந்து என் ஆத்மா உடைந்து போனதான சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் இரவு நான் படுக்கும் பொழுது, ஐயோ காலையில நான் ஏன் எழ வேண்டும், நான் காலையில எழுந்திருக்கவே கூடாதப்பா, நான் அப்படியே படுக்கையிலேயே நான் மரித்து விட வேண்டும், சாக வேண்டும் என்று 2012 வருடம், 13 வருடம், 14 வருடம் கதறினேன். இனி போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன், நான் சாகிறேன். எல்லாரும் என்னை கைவிட்ட நிலைமை, எல்லாரும் கைவிட்ட நிலைமை, உடைந்த பாத்திரத்தை போல மாறி போனேன், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இனி எனக்கு வாழ்வு, இந்த வாழ்வு வேண்டாம் அப்பா, நான் வாழ்ந்தது போதும். சில சந்தர்ப்பங்களில் என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பேன், சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகளை விட்டு நான் எப்படி மரிக்க முடியும், மரித்தால் என் பிள்ளைகளை யார் வாழ வைப்பார்கள், இருந்தாலும் பரவாயில்லை, என்னை மட்டும் எடுத்துக்கப்பா, என்னை மட்டும் எடுத்துக்க, நான் வாழ்ந்தது போதும், நான் செய்த ஊழியம் போதும், இனி இந்த உலகமே வேண்டாம் என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல அங்கே வேதம் சொல்லுகிறது. 118 சங்கீதம் 18 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுத்தார். அந்த இரவு நேரங்களில் நான் ஆண்டவரை பார்த்து நான் ஜெபம் பண்ணி கேட்டாப்பா, பிசாசு என்னை ஒருவேளை அடித்து கொண்டிருந்தால் அவளை கரத்தை முறித்து போடுங்கப்பா, ஒருவேளை நீர் என்னை தண்டித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய கரத்தை என்னை விட்டு எடுத்துருங்கப்பா, இனி என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதப்பா, என் சரீரத்துல பலன் இல்லை, என் ஆத்மத்துல பலன் இல்லை, என் ஆவில பலன் இல்லப்பா, இனி என்னால வாழவே முடியாதப்பா, ஒருவேளை நீர் என்னை தண்டிப்பீர் என்றால் உங்களுடைய கரத்தை எடுத்துருங்கப்பா, அந்த தண்டிக்கிற கரத்தை எடுத்து என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர் என்று கேட்டேன். 2015 வருடம் தொடங்கி அப்படியே கர்த்தர் இந்த 2019 வருடம் வரை பார்க்கும் பொழுது, முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் இந்த பின்னிலைமையை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதை, என்னோடு கூட இருக்கிறதை, என் ஊழியத்தை கட்டுகிறதை, என் குடும்பத்தை கட்டுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுது இனி போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன் என்ற வார்த்தை நான் சொல்லுவதில்லை, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் மாறினேன் என்ற வார்த்தை நான் சொல்வதில்லை. ஒன்று சொல்லுகிறேன், என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு நீ ஒப்பு கொடுக்காத இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், ஆனாலும் ஆண்டவர் நம்மை மறிப்பதற்காக சாவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல மிக அழகாக சொல்லுகிறது, 3 யோவான் 2 வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். நீ சுகமாயிரு, உன் மரண எண்ணத்தை விட்டுவிடு, நான் சாகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரிடத்தில் வாபஸ் பண்ணு, நான் மரணத்திற்கு போகிறேன் என்ற முடிவை மாற்றிக்கொள், நீ மரிப்பதற்காக அழைக்கப்படவில்லை, நீ சுகமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட. அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சிறு சிறு பிரச்சனைக்காகலாம் மரணத்தை தேடிக்கொள்ளும்னு நினைக்கிறாங்க. வேதாகமத்தில் பாருங்கள், ஒரு சில பேரை காட்டுற அவங்க கூட ஒரு சில காரியங்களுக்காக அவங்க தாம் மரிக்கிறோன்னு அவங்க பேசத்தை பார்க்க முடிகிறது. ஆதியாகம் 30:1 இங்கே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது,
ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அங்கே பார்க்கிறோம் யாக்கோபுக்கு ஆரம்பத்தில் இரண்டு மனைவிகள், லேயாள், அதற்கு பிறகு ராகேல். லேயாளை அவன் நேசிக்கவில்லை, ராகேலை நேசித்தான். ஆனால் ராகேலை திருமணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லி தன்னுடைய அவனுடைய மாமனார் லேயாளை திருமணம் பண்ணி வைத்து விட்டான். அதற்கு பிறகு ராகேலை திருமணம் பண்ணினான். ஆனால் இந்த லேயாளுக்கு பிள்ளை, ராகேலுக்கு பிள்ளை இல்லை. அதனால் இந்த பிள்ளை இல்லாத இந்த காரியம் அவள் இருதயத்தை உடைத்து கொண்டிருக்கிறது, ராகேலுடைய இருதயத்தை. ஐயோ, எனக்கு திருமணமாகி எனக்கு பிள்ளை இல்லையே. ஏன் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் திருமணம் பண்ணின உடனே எல்லாரும் அந்த திருமணமானவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? ஏதாவது விசேஷம் இல்லையா? There is no any good news. பிள்ளைங்க உங்களுக்கு இல்லையா? வயிற்றுல புழுப்பூச்சி இல்லையா? இவைகளை எல்லாம் கேட்கும் பொழுது அவளுக்குள்ள, ஐயோ, நம்மளை பார்த்து எல்லாரும் பிள்ளை இல்லையா கேட்டு விடுவார்களே, பிள்ளை இல்லையா என்று கேட்டு விடுவார்களே என்ற அந்த கில்ட்டி கான்ஷியன்ஸ், அந்த ஒரு மாதிரி சுய பரிதாபம், ஒரு பயம் அவர்களுக்குள்ள வந்து விடுகிறது. அதனால எல்லாரும் கேட்டா இல்லை இல்லைன்னு நம்ம பதில் சொல்லணுமே என்ற ஒரு வேதனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லாம் தாய் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவளை வளர்க்க வேண்டும் என்ற தீராத விருப்பம், ஆசை நிச்சயமாக இருக்கு. பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திருமணம் நடந்து 2 வருடம் பிள்ளை இல்லை. இப்பொழுதும் என் மனைவி அந்த 2 வருடமாக அழுது கொண்டே இருப்பாங்க. எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு பிள்ளை வேண்டும். பிள்ளை கொடுப்பது நாம் அல்ல, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால தான் வரும். அவர் மனது வைத்தால்தான் இந்த பூமியிலே ஒரு கருவிலே ஒரு குழந்தை உருவாகுமே தவிர, அவர் மனது வைக்காத பட்சத்தில் ஒன்றும் செய்ய முடியும். 2 வருடம் பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இப்பொழுது 2 குழந்தையோடு வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த ராகேல் சொல்லுகிறாள் தன்னுடைய கணவனை பார்த்து, எனக்கு பிள்ளை கொடும், இல்லனா சா. இன்றைக்கு அநேகருக்கு இது இல்லைனா நான் சாகிறேன், அது இல்லைனா நான் சாகிறேன். எல்லாவற்றிற்கும் அவர்கள் வாயில வருகிற வார்த்தை, நான் சாகிறேன், நான் சாகிறேன், நான் சாகிறேன். நீங்கள் சாக வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே யோசித்திருந்தால் கருவிலேயே கர்த்தர் உங்களை அழித்திருப்பார், பிறந்த உடனே கர்த்தர் உங்களை அழித்திருப்பார், நீங்கள் நினைவு தெரிவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை அழித்திருப்பார். ஆனால் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தானே தேவன் இம்மட்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளை இல்லையா என்று சொல்லி நீங்கள் சாக வேண்டும் என்று நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு பிள்ளை அல்ல, அவர் எத்தனையோ பிள்ளைகளை கொடுக்க முடியும். வேதாகமத்தில் நமக்கு நன்கு தெரிந்த அந்த ஒரு பகுதி, 1 சாமுவேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எல்கானா எனப்பட்ட ஒரு மனுஷன், அவளுக்கு 2 மனைவிகள், ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். முதல்ல அன்னாள் என்ற பேர் வருது, 2வது பெனினாள் பேர் வருது. அப்போ அன்னாள் முதல் பேர் வட்டினால ஒருவேளை அவள் மூத்த மனைவியாக, பெனினாள் ஒருவேளை 2வது மனைவியாக இருந்திருக்காள். அப்போ இந்த பெண்ணாளுக்கு பார்த்தால் 10 பிள்ளைகள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இந்த எல்கானா ஒரு தேவ மனுஷன், ஒரு நாளும் அன்னாளை பார்த்து அந்த பெனினாளை பார், 10 பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறாள், உனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே என்ற ஒரு வார்த்தை அந்த அன்பு கணவன் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் எல்கானா, அவன் ஒரு தேவ மனிதன், தன் மனைவியை அவமானப்படுத்தவில்லை. எந்த ஒரு மனிதன் தன் மனைவியை அவமானப்படுத்துகிறானோ அவன் நீதிமான் அல்ல. யோசேப்பு நீதிமானா இருந்தபடினால் தன் மனைவியை அவமானப்படுத்த விரும்பவில்லை என்று மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம். இவன் நீதிமானா இருந்தால் தன் மனைவியை அவமானப்படுத்தவில்லை, தன் மனைவியிடத்தில் எப்பொழுதும் அன்புள்ளவனாக இருக்கிறான். பிள்ளை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன?
நீ எனக்கு எவ்வளவு அதிகம் அல்லவா. ரொம்ப அன்புள்ள ஒரு கணவன் இந்த எல்கானா. வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது அந்த 1 சாமுவேல் 1:8 வாசிக்கும் போது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே அவர்கள் தேவ ஆலயத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டும், அவர்கள் பலி செலுத்த வேண்டும், பண்டிகை நாட்களில் அவர்கள் வர வேண்டும் என்று தேவன் நித்திய கட்டளை கொடுத்திருந்தபடியால் ஒவ்வொரு வருஷமும் வருவார்கள். ஆனால் இந்த அண்ணாளுக்கு தன் வயிற்றில் ஒரு பிள்ளை இல்லை என்ற ஒரு ஏக்கம். பெனினாளுக்கு கர்த்தர் ஒரு 10 பிள்ளையை கொடுத்துருக்கிறாரே, அந்த பிள்ளைகளை எடுத்து பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, அந்த பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று விரும்பினாள். பரவாயில்லை, அது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கணவன் எல்கானா ஒரு நாளும் தன் மனைவியை துன்புறுத்தவில்லை, உள்ளமுடைகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசவில்லை, அவளை வெறுக்கவில்லை, அவளை தூர தள்ளிவிடவில்லை. அதற்கு பதிலாக அழுகிற அண்ணாலை பார்த்து இவன் சொல்லுகிறான், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எல்கானா இந்த தேவ மனிதன் எங்கே தன் மனைவி இந்த பிள்ளையில்லாத காரியத்தினால தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கசந்து கொள்வாளோ என்று சொல்லி ரொம்ப விசாரிக்கிற ஒரு தேவ மனுஷனாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை இல்லையே என்று நீங்கள் நினைத்து மரிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கர்த்தர் தருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார். நீங்கள் கேட்பது ஒன்று, அவர் 2-3 கொடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார். அண்ணால் கேட்டது ஒன்று, ஆனால் இங்கே வேதத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே 1 சாமுவேல் 2:21 சொல்கிறது, அப்படியே கர்த்தர் அண்ணாலை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் மொத்தம் இவ கேட்டது 1 எக்ஸ்ட்ரா 5 கொடுத்தார் ஆண்டவர். இவ கேட்டது 1 எக்ஸ்ட்ரா 5 கொடுத்தார், மொத்தம் 6 பிள்ளைகள். அங்கே வெளிநாளுக்கு 10, இங்கே 6. எல்கானா 16 பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். 16 பிள்ளைகளை பெற்று எல்கானா ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். பெரியவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், நீ 16 பிள்ளைகளை பெற்று நீ ஆசீர்வாதமாய். ஆனால் 16 பிள்ளைகளோட அது சீர், அது ஆசீர், அது நலம், அது சுகம் என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளைக்காக நான் சாகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக கர்த்தர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சந்திப்பார். அடுத்த பகுதியில் வேற யாரெல்லாம் சாக வேண்டும் என்று நினைத்தார்கள், கர்த்தர் அவர்களை எப்படி மாற்றினார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு செய்தியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபித்து இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த பகுதியில் மீதியான காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கண்களை மூடி நான் ஜெபித்தோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உங்களை பார்த்துல வருகிறோம். எலியா சொன்னா, நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபித்தான். ஆனால் அவன் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளவில்லை, அவனுக்கு அதிகமான ஊழியத்தை கொடுத்து பரலோகத்தில் அவன் எடுத்துக்கொண்டு. அதே போல பிள்ளை கூட இல்லைனால் நான் சாகிறேன் என்று ராகேல் அழுதாளப்பா, கர்த்தர் அவளையும் கடாட்சி தருங்க. பிள்ளையில்லாத இருந்த அண்ணாளுக்கும் கர்த்தர் 6 பிள்ளைகளை கொடுத்து அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இனி நான் சாகிறேன் என்று சொல்வார் என்று சொன்னால், கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றி அவளை ஆசீர்வதித்து அவளை உயர்த்துங்கப்பா. பிள்ளை பாக்கியம் இல்லாமல் யாராவது இந்த செய்தியை கேட்டு கொண்டிருப்பான்னு சொன்னால், அடுத்த வருஷம் இந்த தேதிக்குள்ளாக அவருடைய மடியிலே கர்த்தர் ஒரு குழந்தையை கட்டளிடுகிறாங்கப்பா, கட்டளிடுகிறாக என் தேவனே. உடைய கிருபை தெய்வீக சமாதானம் அவர்களோடு கூட இருக்கும். தொடர்ந்து அவளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்படுகிற ஃபோன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த அளவுக்கு செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நீங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இந்த திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை அழைக்க மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.